அன்பானவர்களே, சியோனே உன்னில் காணப்பட வேண்டிய காரியங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் 52 அதிகாரத்திலிருந்து ஓரிரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. அல்லேலூயா. சியோனே எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சியோன் என்று சொல்லுவது எருசலேம் பட்டணத்தில் உள்ள ஒரு பகுதி. எருசலேம் பட்டணத்திலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, அதில் ஒரு பகுதி சியோன். அதுக்கு பேர், இன்னொரு பேர் தாவீதின் நகரம். அங்கதான் ராஜாவின் அரண்மனை, தாவீதின் வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எருசலேமையும் சியோனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூட கூடாது. எருசலேமுக்குள்ளதான் சியோன் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. அதனால அதை வைத்து ஆவிக்குரிய ஞானார்த்தமாக தேவன் வாசம் பண்ண இடத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? சியோன், பரம சியோன். அல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய ஞானார்த்தமாக மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி சொல்லுவோம். நமக்கு பரம எருசலேம் என்று ஒரு மோட்ச பட்டணத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அதுக்குத்தான் நம்ம நித்தியத்துல வாசம் பண்ண போகிறோம், சரியா? அந்த பரம எருசலேமுக்குள்ள ஒரு சியோன் இருப்பதாக பைபிள்ல காண முடியல, புரியுதா? அது வந்து ஒரு லிட்ரல் ஒரு பட்டணமாக, எழுத்தின்படி ஒரு பட்டணம், நம்முடைய குடியிருப்பு வாசஸ்தலம் இல்ல. அதனால அது வந்து பரம எருசலேம், புதிய எருசலேம் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆனா பொதுவா ஞானார்த்தமா தான் சியோன் சியோன் என்று சொல்லுவோம். இன்னொன்று, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சியோன் என்பது சபையையும் காட்டுகிறது. அல்லேலூயா. சியோன் என்பது எருசலேம், பூமியில் உள்ள எருசலேம் பட்டணத்துக்குள் இருக்கக்கூடிய சியோன் கோட்டை, தாவீதின் நகரம், அந்த பகுதியை காட்டுகிறது. அதோடு ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சியோன் என்பது சபையை பற்றி காட்டுகிறது. அடுத்தது, சியோன் என்பது ஞானார்த்தத்தின்படி, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி தேவன் வாழும் இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நான் பரம எருசலேம் போறோம் சொல்லலாம், நான் சியோனுக்கு போறேன்னு சொல்லலாம், எல்லாம் ரெண்டு ஒண்ணுதான். அல்லேலூயா. அத சிலர் பிரிவினை உண்டாக்கி, எனக்கு தான் சியோன், நீ உனக்கு தான், உன எருசலேம் தான் அப்படி சொல்லுவார்கள். நீங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க, கர்த்தர் எங்களுக்கு மேன்மையானதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இப்பொழுது கர்த்தர் பூமிக்குரிய சியோனாகிய சபையை பார்த்து சொல்லுகிறார், பூமிக்குரிய எருசலேமாகிய சபையை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம முதல் பிரசங்கத்திலையும் கர்த்தர் அப்படித்தான் நமக்கு உணர்வுண்டாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்க கூடாது. இந்த காலத்தில் நீ உணர்வு இல்லாமல், சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காமல், செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நீ அதற்காக எழும்பாமல் நீ உட்கார்ந்திருக்க கூடாது. அல்லேலூயா. எழும்பு எழும்பு சியோனே, உன்னுடைய வல்லமையை நீ என்ன செய்துகொள், தரித்துக்கொள். கர்த்தர் தந்த வல்லமையை, வஸ்திரத்தை கலற்றி ஹேங்கர்ல தொங்க விட்டு வச்சிருக்க மாதிரி நீ வச்சிட்டு இருக்கிறியா? திரும்ப அதை எடுத்து என்ன செய்துகொள், இப்பொழுது தரித்துக்கொள். அல்லேலூயா. ஏனென்றால் நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன, முக்கியமான சில காரியங்கள் சியோனிலே காணப்பட வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ இருக்கிற நிலையிலிருந்து எழும்பு. அல்லேலூயா. கால்களுக்கு பலன் இல்லையா? கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் செய்ய கால்களுக்கு பலன் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாயா? நீ எழும்பு, உன் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமேன். கர்த்தர் வந்து கையை பிடிச்சு தூக்கி விடணும்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நாள் தூக்கி விட்டார், இப்ப உங்களுக்கு வசனம் தெரியும், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல தேவ வார்த்தைகள், ஆவியின் கிரியைகள் சபையில வெளிப்படுகிறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் அவர் கையை பிடிச்சு என்னை தூக்கி விடணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ எழும்பு,
அல்லேலூயா. நீ எழும்பு, எழும்பும் பொழுது உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார். ஆமென். உன்னுடைய உயர்ஸ்தலத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். கண்மலையின் மேல் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே எழும்புங்கள். அதான் எழுப்புதல். உள்ளத்தில் என்ன செய்யுங்கள்? எழும்புங்கள். இருக்கிற நிலையிலிருந்து எழும்புங்கள். ஒருவேளை ஒரு ஜீவனும் இல்லாமல், ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் உலர்ந்த எலும்பு, வறண்டு போன ட்ரை போன்ஸா போல உங்க வாழ்க்கை ஆயிருச்சா? ஜபம் வறண்டு போச்சு, பைபிள் படிக்கிறது வறண்டு போச்சு, சர்ச்சுக்கு வரக்கூடிய அந்த ஆசை வறண்டு போயிட்டு, கடமைக்கு வந்துகிட்டு இருக்கேன், ஊழியம் செய்யற தாகம், வாஞ்சை, சுறுசுறுப்பு, உத்துவேகம் வறண்டு போச்சு. அந்த உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கையும் உயிர்ப்பித்து சேனையாய் நிறுத்தின கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை அந்த நிலையில் உங்களில் ஒருவர் இருந்தால் உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எழும்புங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறாரு. நீங்க எழும்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, நாம் செய்ய வேண்டியது, சியோன் சபை செய்ய வேண்டியது, அதாவது விசுவாசிகள் செய்ய வேண்டியது, நம்பர் ஒன், ஏழாம் வசனம் வாசிக்கலாம். 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சுவிசேஷகர்கள் இன்றைக்கு சியோனிலே எழும்ப வேண்டும். கர்த்தரதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சபையே, நீ சுவிசேஷ பணிக்காக எழும்ப வேண்டும். உன்னிலிருந்து அநேக சுவிசேஷகர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமேன். சமாதானத்தை கூறுபவனின் பாதங்களை கர்த்தர் ரசிக்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சமாதானத்தை என்ன செய்யணும்? கூறணும். ஒரு சுவிசேஷகன் என்றால் அவர் யார் சொல்லுங்க? சத்தமா, ஒவ்வொரு இதுக்கும் சத்தமா சொன்னுங்கன்னா வால்யூமா ஒவ்வொரு இதுக்கும் திருக்கணுமா? அப்படி வால்யூம் செட் பண்ணி வச்சுக்கிடும் ஹையில. ஆமா, ஸ்தோத்திரம். என்ன கூறணும்? சமாதானத்தை கூறுகிறவர்கள். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்ததும் இப்ப கெடுக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. என்ன, எல்லா பிரிவினைவாதங்களும் அப்படியே ஊட்டி விடப்படுகின்றன. மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், எந்த அடிப்படையிலும் பிரிவினைவாதங்கள் தான் பெருகி கொண்டு வருகிறது. இந்த தேசத்துக்கு தேவை சமாதானம். ராமேன், அல்லேலூயா. அந்த சமாதானத்தை கொடுப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை அறிவிக்கிறது நீங்களும் நானும் தான். ஆமென். இந்த சமாதானத்தை சொன்னா தான் அந்த சமாதானம் அடுத்தவங்களுக்கு போகும். சமாதானத்தை கூற வேண்டும், சமாதானத்தை கூற வேண்டும். அதற்கு சிலர் புறப்பட்டு போகணும், சுவிசேஷகர்களாக, நற்செய்தியை சுமந்து செல்லுகிறவர்களாக. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமாதானத்தை கூறுகிற நிலைமை. உங்க வீட்டில் யாருக்காவது சண்டையா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன கூறணும்? சமாதானத்தை கூறணும். நீங்க பிரிவினைய உண்டாக்கி விட்டுறக்கூடாது. சிலருக்கு தெரியாம செய்வார்கள், தெரியாம செய்வ தங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குவார்கள். பிற ரெண்டும் சேர்ந்து உங்களை தான் பாதிக்க போகுது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. பக்கத்து வீட்டுக்கும் அண்ணன் தம்பியா இருந்திருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா, அங்க பிரச்சனை உண்டாக்கிடுவார்கள் சின்ன சின்ன விஷயத்துல. பிறகு பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தான் வந்து உதவி செய்யணும். அப்புறம் ஒரு கஷ்டம் வரும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவியும் நாட முடியாம சிக்கி போய் இருப்பீர்கள். ஏன் செய்தீங்க? நீங்க சமாதானத்தை கூற வேண்டிய ஆட்கள், நீங்க அதுக்கு மாறானதை செய்தீங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது. ஒரு சபை சமாதானமா இருக்கணும், இருக்க விட மாட்டார்கள் சிலர், அங்க பிரச்சனையை உண்டாக்குவார்கள். அங்க சபைக்குள்ளே நீங்கள் பிரச்சனையை உண்டாக்குனா உங்களுக்கு தானே பாதிப்பு. அந்த சபை சமாதானமா இருந்தா எவ்வளவு அழகா உங்களுக்கு அதுல இருந்து ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் சத்தமாவே சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ ஒரு சிலர் சமாதானத்தை கெடுத்தாச்சுன்னா மொத்தம் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் நிறுத்தப்படுகிறது. அங்கே சபையில் சந்தோஷம் இல்லை, ஆராதனையில் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நிறைவு இல்லை,
பிரசங்கம் அவரே பாதிக்கப்பட்டிருக்காரு கடைசியில இந்த சமாதான கேடுனால. அவர் அப்படி நின்று பிரசங்கம் பண்ணும்போது அதுவும் பாதிப்பா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் பிரச்சனை. சமாதானத்தை கூற வேண்டிய நாவுகள் இன்றைக்கு சமாதானத்தை கூற பழக வேண்டும். அல்லேலூயா. எங்கும் சரி சரி, சிலர் நம்மை சுவிசேஷத்து நிமித்தம் எதிர்க்கிறாங்க. அவங்க நம்முடைய விரோதிகளா? இந்த சிலர் வேணா கிறிஸ்தவனே அழிக்கணும்னு நிக்கிறாங்க. பெந்தவசுக்காரன மெயினா தாக்கணும்னு சிலர் இருக்கிறாங்க. எங்கடா ஒண்ணு கிடைக்கும், ஊதி பெருக்கி இது சோசியல் மீடியாவே நிரப்பலான்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்மளுக்கு விரோதிகள் ஆவங்க? ஒன்றும் இல்லை, யாரும் நமக்கு விரோதிகள் கிடையாது. எல்லாருக்கும் சமாதானத்தை கூற பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வேலை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சமாதானத்தை கூறுகின்ற வேலை, சமாதானத்தை என்ன செய்யணும்? சுவிசேஷமாய் கூறணும். இப்போ வாழ்க்கைக்கு சமாதானம் இயேசுவிடத்தில் இருக்கிறது, அதுதான் நம்ம சொல்லணும். இயேசுவிடத்தில் வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். அதல்ல, இயேசு உனக்கு சமாதானம் தருவார். நம்ம உப்புரவாக்க வேண்டியவர்கள் தான். ஆனா சுவிசேஷம் யாரை பற்றி சொல்லணும்? எங்க சபைக்கு வாங்க, இதெல்லாம் மாறிடும். அது சரியான சுவிசேஷமா? அப்படி அல்ல. இயேசுவன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இயேசு உனக்கு சமாதானம் தருவார். இயேசு வாழ்க்கையில நிம்மதி தருவார். அல்லேலூயா. வாங்க சர்ச்சுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்றோம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். ஆமென். இத சொல்லுங்க. நல்லா கஷ்டப்படுறவங்களை பார்த்து சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு, பிள்ளைகளே, மாணவர்களே, மாணவிகளே, படிக்கிற இடத்துல உங்க ஃப்ரெண்டு கண் கலங்கி இருக்கிறாங்களா? முகம் வாடி இருக்கிறாங்களா? என்னைக்கும் உற்சாகமா இருக்கக்கூடிய அந்த நண்பர் இன்னைக்கு ரொம்ப ஒரு மூடு இல்லாம ஒரு டல்லா இருக்கிறாங்களா? அன்னைக்கு அவங்களுக்கு உங்க உதவி தேவை. ஆமென். மற்ற நாட்கள் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு தனிமையில் அவங்கள ஒன்று பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்களுக்காக நானும் ஜெபம் பண்றேன். இந்த மாதிரி ஒரு நற்செய்தி சொன்னீர்கள் என்றால் நிச்சயமா அந்த உள்ளத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். அது யாருக்கோ, உங்களோட உறவினர்களுக்கோ, உடன் வேலையாட்களுக்கோ, நிச்சயமாக சமாதானத்தை சுவிசேஷமாக என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இன்னைக்கு அதை அறிவிக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ரெண்டாவது சொல்லியிருக்கு, நற்காரியங்களை சுவிசேஷமா என்ன செய்ய வேண்டும்? நற்காரியங்களை சுவிசேஷமாய் சொல்லுங்க, அறிவிக்கணும். நற்காரியங்களை அறிவிக்கணும், அதான். அப்ப நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று வாயிலிருந்து சமாதான பேச்சு தான் வரணும், ரெண்டாவது நற்காரியங்களை தான் பேசணும். துர்க்காரியத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உங்களுக்கு பயம் இருக்கு, அதை போய் பேசிட்டு இருக்க கூடாது அடுத்த ஆள்கிட்ட. அந்த ஆளுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு. அப்ப நீங்க போயிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை அங்க சொன்னீங்கன்னா அவருக்கு இருக்கிற தைரியமும் என்ன செய்தரும்? போயிடும். அது நற்செய்தி அல்ல, துர்ச்செய்தி. அவங்களுக்கு நன்மை செய்வதல்ல, தீமை செய்வது. ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போறீங்க, அங்க போயிட்டு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், நீங்க இயேசுவை நோக்கி என்ன பண்ணுங்க? கேக்குறீங்களா இல்லையா? இது கிச்சன்ல இருந்து புகைய விட்டு உங்களை ஒரு மயக்கத்தில் ஆக்கிட்டாங்களா? கத்தருக்கு கண்ணு மசங்கி போயிருக்க மாதிரி கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ஆமென். ஆமா, வியாதியஸ்தர போய் என்ன சொல்லணும்? சொல்லுங்க சுகம் தருவான்னு சொல்லணும். அங்க போய் இவங்க டாக்டர் ஆயிடுவாங்க, இது எப்படியோ தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான் இருந்தார், பார்த்துக்கிடுங்க, பரவ போச்சு. இப்படி நற்செய்தி சொல்லுக்கு தேடி போறது, போகாம இருங்க. சிலருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்க, போறது நல்ல காரியம், என்ன பேசணும்னு தெரியல. அவரே பாதி உயிர் போன நிலைமையில இருக்கார், இதை கேட்டாலே அவருக்கு மீதி உயிரும் என்ன செய்யும்? போகும். நம்ம ஏன், என்ன அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு, நம்ம என்ன வசனம் படிச்சிருக்கோம் இவ்வளவு காலம், அப்போ அங்கிருந்து ஏன் இதெல்லாம் வருது? கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம திருந்த வேண்டும். சியோனே, நீ எதுக்கு உன்னை ஆண்டவர் எழுப்புறாரு? நீ துர்ச்செய்தி சொல்றதுக்கு இல்ல, நீ என்ன செய்யணும்? இனி நற்செய்தி சொல்லணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்திலே அந்த யோசுவா காலை ரெண்டு பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க, ஆனா கூட போன பாக்கி 10 பேர் என்ன செய்தி கொண்டு வந்தாங்க? துர்ச்செய்தி. இந்த 12 பேரும் ஒரே இதைத்தான் பார்த்தாங்க, ஒரே காட்சியை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேர் ரெண்டு செட்டா அவங்களுக்குள்ள உருவாயிட்டு
ரெண்டு பேருக்கு என்ன, அந்த 10 பேருக்கு என்ன, ஐயோ அங்குள்ள மனுஷன் எல்லாம் நம்மளோட பயங்கரமான பெரிய ஆட்கள் அப்படி சொல்றாங்க. அவங்களை நம்ம எதிர்க்க முடியாது, நம்மள அவங்க கொன்னு போடுவாங்க, இப்படி துர்ச்செய்தி சொல்றான், சத்ருவ பெருசாக்கி சொல்றான். ஆனா இந்த ரெண்டு பேர் சொன்னாங்க, ஆமா அங்க ராட்சத புத்திரர் எல்லாம் இருக்காங்க உண்மைதான், ஆனா நாம் அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களோடு கர்த்தர் இல்லை, நம்மோடு யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். அங்க பெரிய பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல நற்செய்தி சொல்லுகிறவர்களாக தேவ பிள்ளைகள் மாறணும். நற்காரியங்களை நீங்கள் சுவிசேஷமா என்ன செய்யணும், நல்லா அறிவிக்கணும். இது உங்களுக்கு மேடை கிடைத்து மைக்கு கிடைத்து அப்படி அல்ல, சாதாரணம் நேச்சுரலா நம்ம லைஃப்லே நம்ம பல பலரோடு பழகுகிறோம், சாதாரண பேச்சுல இது வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ சுவிசேஷம் சொல்ல போறோம் சொல்லி விக்கி விழுங்கி ரெடி ஆகி அங்க பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா பேசும் பொழுதே அந்த சம்பாஷணைக்குள்ளே இதை பண்ணிடலாம், இடையிடே சொல்லிடலாம், அது அங்க உள்ள போயிடும். ஆனா இந்த வார்த்தை போகும்போது இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, அதனால அந்த ஆளுக்குள்ள போய் அதை கிரியை செய்யும். அல்லேலூயா. அவருக்கே தெரியாது இவர் பைபிள்ல இருந்து பேசினாருன்னு, ஆனா அழகா உள்ள போயிரும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பிரசங்க பாணி எல்லாம் அங்க எடுத்தானா அவங்க கேட்க மாட்டாங்க, ஆமா இவனுக்கு இங்க வந்து இங்கேயும் பிரசங்கம் தானான்னு நினைச்சிருவாங்க. ஆனா சாதா பேசுங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, அதை செய்யுங்க. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க சியோனிலிருந்து கர்த்தர் எழுப்புகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்க, ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் சொல்லுங்க. அந்த வார்த்தைய பைபிள் இருக்கா? ரட்சிப்பை என்ன செய்யணும், ப்ரொக்ளைம், ப்ரொக்ளைம். ரட்சிப்பை என்ன செய், ப்ரொக்ளைம் பண்ணு, அப்படியே பறைசாத்து பிரசித்தம் பண்ணு. ரட்சிப்புன்னா என்னது? விடுதலை. சாதா ரட்சிப்புன்னா என்னது? விடுதலை, மீட்பு. ஒரு இதுல சிக்கி இருக்கிறவங்களை மீட்டெடுக்கிறது பேர் ரட்சிப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாக்கள் எல்லாம் பாவத்திலே சிக்கி இருந்த பொழுது அந்த ஆத்மாவை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அதுதான் ஆத்ம ரட்சிப்பு. அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் சிலுவையில் ஏறினார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு தந்தது ஆத்மீக ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெறும் பொழுது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அந்த ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, அறிவிக்கணும், அறிவிக்கணும். உனக்கு ஆத்மாவில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா இயேசு கிறிஸ்து உன் ஆத்மாவை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்குள் இருக்கிற பாவம், உன் ஆத்மாவுக்குள் இருக்கிற தீமை, உன் ஆத்மாவுக்குள் இருக்கிற ஆண்டவர் பிரியமில்லாத அசுத்தமான அருவறுப்பான எண்ணங்கள், சிந்தனைகள், காரியங்கள், இது எல்லாவற்றிலிருந்தும் சகல பாவ கரைகளை நீக்கி உன் ஆத்மாவை சுத்திகரிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அல்லேலூயா. இந்த நற்செய்தியை நல்லா சொல்லி கொடுங்க. இங்க ரட்சிப்பு வந்துச்சுன்னா வாழ்க்கை முழுசுக்கும் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். இந்த ரட்சிப்பை கொடுக்க வேற யாரும் கிடையாது, இயேசு மட்டும்தான் சர்வ லோகத்தின் ரட்சகர். ஆமென். உலக ரட்சகர். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை மறைக்கவே கூடாது, எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இத போய் யார்கிட்ட சொல்ல, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சா அப்படி இருப்பாங்களா? தெரியல. அவங்களுக்கு தவறான காரியங்கள் தான் தெரியுதே தவிர தெரிய வேண்டிய கரெக்டான காரியம் தெரியல. புரியுதா உங்களுக்கு? பொதுவா மக்களுக்கு என்ன தெரியும், அந்த கிறிஸ்தவன் அங்க டாஸ்மாக் கடையில இருந்து இறங்கி வந்தான், கிறிஸ்தவனே மோசம், இந்த கிறிஸ்தவன் சொத்து கேஸ் போட்டு சொந்த தம்பிய பிரச்சனை பண்ணிட்டு நடக்கிறான், அப்படித்தானே வருது. இதெல்லாம் தான் இந்த மக்களுக்கு இப்ப செய்தி. ஆமா, இதான் நிரம்பி கொண்டு இருக்கு. பெந்தகோஸ்தாரர் அப்படி, இவர் இப்படி, இவர் அப்படின்னு சொல்லி சிலருடைய தவறுகள், அதுதான் அவங்களுக்கு செய்தியா கிடைத்து அவங்க மெய்யான ரட்சிப்பின் நற்செய்தி கேட்க முடியாத அளவு தடையாக என்ன பண்ணிட்டு இருக்கு, இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம் சொல்றத திரும்ப திரும்ப சொல்லணும். சொல்லும் பொழுது ஒரு கட்டம் வரும், ஆவியானவர் அங்கே அசைவாடுவார், அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் நம்பிக்கை இழந்து போக கூடாது. சொல்லும்படி ஆவியானவர் ஏவும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள், அது உள்ளே போகட்டும், அங்கே ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நல்ல நற்செய்தி நாம் சொல்லிக்கொண்டே
இருக்க வேண்டும். அது மிக மிக பிரயோஜனமான காரியங்களை செய்யும். அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது? உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் இன்னொரு காரியம் என்ன? உன் தேவன் என்ன பண்றாரு? ராஜரிகம் பண்றார். அல்லேலூயா. உங்கள் தலைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கைகளை அல்ல தலைகளை உயர்த்தணும். சிலர் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உனக்கு வியாதியா? பயப்படாத, இயேசு ராஜரிகம் பண்ணுகிறவர், வியாதியை ஜெயித்தவர். அல்லேலூயா. உன் குடும்பத்துல பயங்கர சாபமா, தலைமுறை சாபமா? பயப்படாத, இயேசு சாபத்தை சிலுவையில உடைத்து போட்டார், ஜெயித்திருக்கிறார். ஆமென். ராஜரிகம் பண்றார், எல்லாத்திலையும் அவர் ஜெயம் எடுத்தவர். அந்த ஜெயத்தை உனக்கு தருவார், பயப்படாதே. பிசாசு போராட்டமா? மந்திரவாதி உனக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டானா? அது காலாகாலம் அப்படியே நின்று போராடி கொண்டிருக்கிறதா? வீட்டில் அடிக்கடி வந்து அது உன்னை பயமுறுத்துகிறதா? பயப்படாதே, இயேசு ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த செய்தி முதல்ல நமக்குள்ளேயும் ஸ்ட்ராங்கா இறங்கணும். நம்மளும் இதெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். இயேசு ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் கையில தான் எல்லா ஆளுகையும் இருக்கு. இயேசு என்ன சொன்னார் மத்தேயு 28ல்? இதோ வானத்திலும், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் அவங்களை சீஷரா மாத்துங்க, நற்செய்தியை சொல்லுங்க. அல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்ல, என் வானத்திலையும் கம்ப்ளீட் அதிகாரம் என் கையில இருக்கு, பூமியிலையும். சிஸ்டர், பூமியிலையும் அதிகாரம் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில. ரேஷன் கடையில காரியம் நடக்கலையா? ரேஷன் கடைக்கும் அதிகாரி யார்? மேலதிகாரி. ஆமா. உங்களுக்கு சர்டிபிகேட் ஒரு ஆபீஸ்ல தரலையா? அதுக்கும் மேலதிகாரி யாரு சொல்லுங்க? அல்லேலூயா. பிரதர் ஐசக் பால் அவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, ஹோமையே மூடி போடலான்னு, தரமாட்டோம், உங்களுக்கு ரினியூ பண்ணி தரமாட்டோம், ஹோம மூடணும்னு சொல்லி. ஆனா அதுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறார். அல்லேலூயா. இவர் சாங்ஷன் பண்ணாட்டா அப்பீல் போயிடலாம் மேல, அவர் பண்ணுவார், பண்ண வைப்பார். ஒரு அல்லேலூயா. ஏதாவது இந்த மாதிரி சிக்கல் இருந்ததுன்னா பயப்படாதீங்க. அந்த மாதிரி சிக்கல்ல இருக்கிற மக்களுக்கு தைரியமா சொல்லுங்க, நீ பயப்படாத, நீ வீட்டுல இருந்து ஜோம் பண்ணிட்டு போ, ஆண்டவர் அந்த அதிகாரிக்கு கட்டளை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. செய்ய மாட்டேன்னு சொன்னாலே என்ன செய்வாரு? செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிற எல்லாவற்றிலும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால நம்ம சரீரப்பிரகாரமான காரியம், மற்ற குடும்பத்துக்கானது, தொழில் வேலை, எந்த விஷயத்திலும் இந்த நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நற்செய்தியை நன்றாக சொல்லணும், குறிப்பாக ஈச் ஒன். தெரியாது, அதெல்லாம் அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை தானே. ஈச் ஒன், கேட்ச் ஒன் சொல்றாங்க, ரீச் ஒன் சொல்றாங்க, ரெண்டும் சரிதான். ரீச் ஒன்னா ஒவ்வொரு சந்தியுங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன செய்யுங்க, சந்திங்க. கேட்ச் ஒன்னு மேடையில் சொன்னாங்க, ஒரு ஆள் ஒரு ஆள் என்ன செய்யுங்க, பிடிங்கடான்னு சொல்லிட்டு பிடிங்க. இயேசுக்காக, அல்லேலூயா, அவங்க நல்வாழ்வுக்காக, அவங்க பரலோகம் வருவதற்காக பிடிக்கணும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கன்வென்ஷன்ஸ் பெரிய செலவு பண்ணி, லட்சங்கள் செலவு பண்ணி நடத்தினா கடைசியில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேட்டா அது நம்பர் குறைவா தான் இருக்கு. சில கன்வென்ஷன்ல ஜீரோவும் இருக்கு. எத்தனை பேர் புதுசா இந்த கன்வென்ஷனால் ரட்சிக்கப்பட்டாங்க நம்ம பார்வைக்கு. ஆனா ஆண்டவர் எங்கேயோ கிரியை செய்வார், அது வேற விஷயம். நம்முடைய அறிவுக்கு எட்டாத கிரியை செய்வார், அது வேற. ஆனா பொதுவில் பார்க்கும் பொழுது இன்றைக்கெல்லாம் அந்த மாஸ் இவாஞ்சலிசத்துல வந்து ரிசல்ட் கம்மியா தெரியுது. ஆனா இப்ப நான் சொல்றது இந்த பர்சனல் இவாஞ்சலிசம், ஒரு ஆள் இன்னொரோட பேசுறது, இது ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா அவங்க சூழ்நிலை கண்டு, அவங்க நிலைமை அறிந்து, அவங்களோட நம்ம ஃப்ரீயா என்ன செய்யலாம், பேசி ஆண்டவரை பற்றி சொல்லலாம். அல்லேலூயா. அதனால இதை நல்லா செய்யணும், நல்லா நீங்க செய்யணும். செய்ய செய்ய பெரிய ஒரு அறுவடை உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அந்திரையா ஒரு பேதுருவை இயேசுவண்டை கூட்டி கொண்டு வந்தார். என்ன? ஆனா பாருங்க, அந்திரையாவோட பேதுரு மகா பயங்கர ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ஒரு பர்னபா
சவுலை சபையோடு கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார் ஒரு சபையில. அப்புறம் பார்த்தா அந்த சவுல் பவுல் வந்து உலகம் முழுவதும் என்ன பண்ணாரு, ஊழியம் செய்தார். இதெல்லாம் பர்சனல் இவாஞ்சலிசம் அதுல இருக்கு பாத்தீங்களா. உள்ளுக்கு ஒருவர் அவரை கைட் பண்ணது, ஒருவர் அவர்கிட்ட பேசினது, அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நான் பிடிச்ச அந்த ஒரு ஆத்மா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. அல்லேலூயா. இதுதான் வேணும். அதனால நீங்க சும்மா இருக்க கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தரும் பொழுது ஒவ்வொருவருக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, அவங்களுக்காக வாய்ப்பு கிடைக்கும் போது பேசி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருங்க. இன்னொன்னு, பெரிய கூட்டம் நடத்தணும்னா பெர்மிஷன் வாங்கணும். சிலர் எதிர்ப்பாங்க, உடனே அங்க பிரச்சனைகள் வரும். இந்த தனிப்பட்ட ஊழியத்துல என்ன செய்யாது சொல்லுங்க, வராது. எப்ப வரும், நம்ம விவேகம் இல்லாம என்னத்தான் செய்தா தான் வரும். கொஞ்சம் ஞானமா அந்த ஆளுக்கு நிலைமையை பார்த்து நம்ம மூவ் பண்ணியாச்சுன்னா மேக்சிமம் என்ன வராது, பிரச்சனை வராது. அல்லேலூயா. இது ஈஸி, இது அழகா போகும். அது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினா எத்தனை செலவு. ஆனா இதுல ஏதாவது செலவு உண்டா சொல்லுங்க, செலவு உண்டா கிடையாது. அப்போ இந்த மாதிரி நல்ல நற்செய்தி என்ன செய்ய வேண்டும், சொல்லணும். அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படியாக சொன்னார், ஆர் வி ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் ஆர் கீப்பர்ஸ் ஆஃப் அக்வேரியம் என்று கேட்டார். ஆர் வி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் ஆர் கீப்பர்ஸ் ஆஃப் அக்வேரியம். நாம மீனை பிடிக்கிறவங்களா இல்ல மீன் தொட்டியில மீனை வளர்க்கிறவங்களா? அழகான கேள்வி இல்ல. நீ மீனை பிடிக்கிறவனா இருதான் கிறிஸ்தவன், மீன் தொட்டியில மீன் வளர்க்கறதல்ல. இன்னைக்கு நிறைய என்ன நடக்கு, சர்ச்சுக்குள்ள 10 பேர் வந்தா அந்த 10 மீனையும் சர்ச் அக்வேரியம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டே இருக்கலாம். என்ன, ஒரு மீனை பிடிக்கிறது இல்ல, கிடைச்சத அக்வேரியம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அவர் சொன்னார், நம்ம அக்வேரியம் நடத்துகிறவர்கள் அல்ல, நம்ம யாரு சொல்லுங்க, மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அல்லேலூயா. மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்ப கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் கிரியை நமக்குள் இறங்கும் பொழுது நாம் மற்றவர்களை என்ன செய்கிறவர்களா இருப்போம், கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறவர்களா இருப்போம். இந்த பணியை நன்றாக எல்லாரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க சொல்ல சொல்லதான் கிரியைகள் உண்டாய்கொண்டே இருக்கும். ரோமர் 10:14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி. போதும். இங்க ஒரு அழகான ஒரு ப்ரொசீஜர் ஆண்டவர் சொல்றார். முதல்ல அனுப்பப்படணுமா, எதுக்கு, நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஆட்களை என்ன செய்யணுமா, அனுப்பணும். இந்த அனுப்பப்படுகிறவர்கள் என்ற ஒரு கூட்டம், இந்த அனுப்பப்படுகிறவர்கள் போனாதான் அவர்கள் பிரசங்கிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப சியோனே சபையே தேவ பிள்ளைகளே விசுவாச மக்களே, நாம இந்த அனுப்பப்படுகிறவர்களா இருக்கணும். உங்களை மிஷினரியா அனுப்பாண்டோ சித்தமா இருந்தா அப்படி போங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காவது நீங்க அனுப்பப்படணும் சுவிசேஷம் அறிவிக்க. அட்லீஸ்ட் பக்கத்து பட்டணத்துக்கு தெருவுக்காவது நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், அனுப்பப்படணும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மாணவனாக மாணவியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு வேலை ஸ்தலத்திலே மிஷனரியாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். நீங்க தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு மிஷனரி ஆக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா எல்லாருமே இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. ஆகவே இந்த அனுப்பப்படுகிற கூட்டத்தை எழுப்புறது சபையுடைய வேலை. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் இருந்து அநேகர் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, அனுப்பப்படணும். நீங்க எழுப்பி அனுப்புங்கப்பா, எழுப்பி அனுப்புங்கப்பான்னு நல்லா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மிஷனரிகளையும் எழுப்பி அனுப்புவார், சுவிசேஷகர்களையும் எழுப்பி அனுப்புவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அனுப்பப்படுகிறவர்கள் இருந்தா என்ன செய்வாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, நற்செய்தியை சொல்லுவார்கள். அப்படிதானே. அடுத்தது பிரசங்கம் பண்ணனா தான் மக்கள் என்ன செய்வார்களாம். அடுத்த கூட்டம் எந்த கூட்டம், எந்த கூட்டம், கேட்கிற கூட்டம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கேட்கிற கூட்டம். அப்ப கேட்கிற கூட்டம் இருந்தா தான் அவர்கள் விசுவாசிப்பார். கேட்டவன் தானே விசுவாசிக்க முடியும், கேள்விப்படாதவன் என்ன செய்ய முடியாது.
விசுவாசிக்க முடியாது. கேட்கிறவன் விசுவாசிப்பான், இனி விசுவாசிக்கிறவன் தேவனை தொழுது கொள்ளுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தரை என்ன செய்வான்? சேவிப்பான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த ப்ராசஸ். இந்த கிரியையிலே ஆண்டவர் மும்முரமா இருக்கிறார், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், நாமும் அதிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அந்தியோகியா சபை அனுப்புகிற சபையா இருந்தது. பவுலையும் பர்னபாவையும் என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள். அந்த பவுலும் பர்னபாவும் போய் என்ன செய்தாங்க? பிரசங்கித்தார்கள். அவள் போய் பிரசங்கம் பண்ண பொழுது பாருங்கள், குறிப்பாய் பிலிப்பி பட்டணத்துல ஆத்தங்கரையில பிரசங்கம் பண்ணார். அப்பொழுது சிலர் கேட்டார்கள். கேட்டதிலே ஒரு லிதியாள் என்ன பண்ணாள்? விசுவாசித்தாள். அவ விசுவாசித்த உடனே கடைசியில பாத்தீங்கன்னா பிலிப்பி பட்டணத்திலே நிறைய பேர் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. சபை எழும்பினது. இதுதான் அப்போ ஒரு அந்தியோகியா சபை, பிலிப்பி சபை மாதிரி நிறைய சபைகளை எழுப்பினது. ஏனென்றால் ஒரு பர்னபாவையும் பவுலையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள். இந்த தரிசனம் சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் நல்லா இருக்கணும். நம்முடைய ஒரு பெரிய வேலை, கிரேட் கமிஷன், பெரிய ஒரு பணி நமக்கு ஆண்டவரால் தரப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ணு? அனுப்பு, பிரசங்கம் பண்ணு, மக்கள் கேள்விப்படட்டும், அவங்க விசுவாசிக்கட்டும், அவங்களும் தேவனை தொழுகிறவர்களாய் மாறட்டும். ஒரு அல்லேலூயா சத்தமாக ஆமீன். அல்லேலூயா. இது கண்டிப்பாக நடக்க வேண்டும். அங்கே தான் வளர்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு சபைக்குள்ளே நல்ல ரிசோர்சஸ் இருக்கிறது, நல்ல காரியங்கள் இருக்கிறது. அதாவது திறமசாலிகள் இருக்கிறாங்க, போய் செய்கிறதுக்கு வாகன வசதிகள் இருக்கிறது சபைகளில், ட்ராக்ஸ் இருக்கல, பைபிள் இருக்கு, புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் பல சபைகள் நற்செய்தி என்ன செய்கிறது கிடையாது, அறிவிக்கிறது கிடையாது. இது ஒரு பெரிய குற்றம். இந்த காலத்தில் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு பெரிய கிறிஸ்லர் என்று சொல்லி, ஒரு பெரிய மியூசிஷியன், பாருங்க, வயலினிஸ்ட், நல்ல வயலின் வாசிப்பார். அவர் ஒரு நாள் கடையில் போகும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு அழகான வயலினை பார்த்தாராம். பார்த்து இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா வயலினிஸ்ட் இல்லை, அதை பார்த்தோன்னா அவருக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விலை கேட்டார். பயங்கரமான விலை, இவர் கையில் இல்லை. ஆனால் இவர் வந்து முயற்சி பண்ணி அந்த காசெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு நாள் அதை வாங்க போனாராம். வாங்க போகும்பொழுது அங்கே போய் பார்த்தா அது வித்துருச்சு, இது இல்லை, ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஓனர்கிட்ட கேட்டா, ஐயா யார் அதை வாங்கிட்டு போனாங்க, யார் அதை வாங்கிட்டு போனாங்க? அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஷோரூம் ஒருத்தர் வச்சிருக்காரு, ஷோவுக்கு வைப்பார், எக்ஸிபிஷன் மாதிரி. அவர் தான் இதை பார்த்தோன்னா இது புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு, வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் உடனே அவருடைய அந்த ஷோரூம் அட்ரஸ் வாங்கி அங்க போயிட்டார். அங்க போய் பார்த்தா அங்க இருக்கு ஐட்டம். எதுக்கு வச்சிருக்கு? ஷோவுக்கு வச்சிருக்கு. அவர் அந்த பழைய பொருட்கள், சிறப்பு பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு ஆள். அங்க போய் அவர்கிட்ட கேட்டார், இதை எனக்கு கொடுங்க ஐயா, இங்க சும்மா தானே இருக்கு, எனக்கு கொடுங்க. அவர் சொன்னா, ஐயோ நான் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் தர முடியாது. திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தார், தர முடியாது ஐயா. சரி ஐயா, தர வேண்டாம், ஒரு தடவை அதை இசைக்கிறதுக்கு ஒரு தடவை என் கையில கொடுங்க, நான் வாஸ்து பார்த்துட்டு உங்கள்ட்ட தந்துடுறேன். அப்ப அவர் சரின்னு சொல்லி கொடுத்தார். இவர் அழகாக அந்த வயலினை வாசிக்க ஆரம்பிச்சார். ஒரு பாட்டு அப்படியே வாசித்தாரா, அந்த ஆள் கேட்டுட்டே இருந்தார், அப்படியே மயங்கிட்டார் அந்த பாட்டில். அப்புறம் அவர் சொல்லாரு, ஐயா நீங்களே இதை கொண்டு போங்க ஐயா, நீங்களே இதை கொண்டு போங்க ஐயா, நீங்க இந்த பாட்டு சத்தம் உலகமெல்லாம் கேட்கும்படி செய்யுங்க, இங்க இருந்தா இது சும்மா காட்சி பொருளால் தான் இருக்கும், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. இன்னைக்கு அப்படிதான் அநேக சபைகளில் நல்ல நல்ல வயலின் இருக்கிறது, இசைக்கிறது இல்லை, அப்படியே காட்சி பொருளா இருக்கு. நிறைய விசுவாசிகள் காட்சி பொருளா இருக்கிறீர்கள், வருகிறீர்கள், உட்கார்ந்து நல்ல இடத்தை நிரப்பி அழகா அலங்கரிச்சுட்டு எழும்பி போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பயன்பட வேண்டுமே. ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களை உருவாக்கி இருக்கிறார், அந்த வயலின செய்தவன் என்ன பாடுபட்டு உருவாக்கி இருப்பான். அதே மாதிரி கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு உங்களுக்கு வசனம் படிச்சு தந்து, உங்களுக்கு அபிஷேகத்தை தந்து, கிருபைகள் வரங்களை தந்து, ஜெபிக்கிறதுக்கு கற்று தந்து, எத்தனையோ அனுபவங்கள் வழியாய் உங்களை உருவாக்கி நல்ல ஒரு வயலினா மாற்றி வச்சா, அந்த வயலின் இப்ப என்ன செய்ய மாட்டேங்குது, காட்சி பொருளா இருக்குது, பயன்பட மாட்டேங்குது. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது?
கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்த எத்தனை எத்தனை விசேஷமான அனுபவங்கள் அத்தனையும் கட்டி வச்சுட்டு நீங்க சும்மா காட்சி பொருளா இருக்கிறீங்க. சில சபைகள் அந்த தப்பு நடக்குது, தங்கள் மக்களை பயன்பட விடவில்லை, பயன்படுத்தவில்லை, அதற்கேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அந்த இடத்திலே அவர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாதான் ஒரு குரூப் சுவிசேஷ ஊழியம் செய்யட்டும், ஒரு குரூப் மிஷனரி ஊழியத்துக்காக ஜோம் பண்ணட்டும், ஒரு குரூப் எழுப்புதலுக்காக தரிசனத்தோடு ஜோம் பண்ணட்டும், ஒரு குரூப் ஏழைகளுக்கு உதவி செய்ய புறப்பட்டு போகட்டும். சபைகளில் கிரியைகள் பெருகணும். அல்லேலூயா. சபைகள் மிஷன்ஸ்னால நிரம்பின சபைகளா இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபையை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற எல்லா பார்த்து ஷோ பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லல. கிரியைகள் உங்ககிட்ட இருக்கிற வயலினை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னு இல்ல, அந்த வயலின் இசைக்கப்படுகிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அது மாதிரி எழும்பணும். விசுவாசிகள் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த மேப்பன் எங்க உங்களை பயன்படுத்துறாரோ அதுல பயன்படுங்க. அதை செய்யாம அதை கொடு இதை கொடு, கர்த்தர் உங்களுக்கு வைத்ததை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. முதல் செய்தியில முதல் வார்த்தையில கேட்டோம்ல, கர்த்தர் எல்லாத்தையும் குறித்து வச்சு கரெக்டா காலகாலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு உங்களை நடத்துகிற ஊழியக்காரர் உங்களை பாக்குறார், உங்களோட பழகுறார், உங்களுக்காக ஜோம் பண்றார், உங்களுக்குள்ள என்ன கிருபைகள் வளருது அவர் கவனிக்கிறார். சிஸ்டர், நீங்க இந்த சண்டே ஸ்கூல்ல எல்கேஜி பிள்ளைகளுக்கு பாடம் எடுங்க. 12ஆம் கிளாஸ் தந்தா எடுப்பேன், எல்கேஜி பிள்ளைகள் எடுக்கமா பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. சரி, தேவன் நமக்கு வைத்த ஊழியக்காரர், அவர் தெரியாம சொல்லல. தெரியாம சொன்னா கூட கர்த்தரை தான் ஆசீர்வாதமா தான் மாற்றுவார் என்ன. ஆமா, அந்த கீழ்ப்படிதலுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால அவர் இது சொன்னாரோ அதை செய்வோம், இன்னொரு காரியத்தை சொல்றாரோ அதை செய்வோம் சந்தோஷமாக. இல்ல உங்களுக்கு தான் ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சு, ஒரு வாஞ்சை, ஒரு பாரம், ஒரு தாகம் வந்துருச்சுன்னா மறைச்சு வைக்க வேண்டாம். உங்க ஊழியக்காரர்கிட்டயோ ஊழியக்கார அம்மாட்டையோ சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களும் அதை உள்ளத்துல எடுத்து ஜபத்துல வைப்பாங்க. அப்ப கர்த்தர் ஒரு கைடன்ஸ் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி நடக்கும். பாருங்கள், இதே நெய்யூர் சபையில வச்சு நான் ஒரு சேரிட்டி சண்டேல அண்ணகர்களை பற்றி பேசினேன். அன்னைக்கு ஒரு மகளுக்குள் இருந்த ஒரு பாரம் பல காலமா அவளுக்குள்ள அது இருந்திருக்கிறது. இந்த மெசேஜ் வந்த உடனே அவ அதை ஷேர் பண்றா. அந்த வாரத்திலே அவள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து விட்டாள். இன்றைக்கு சபையாக அந்த அன்னகர்கள் மத்தியில ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இது யார்கிட்ட இருந்து வந்தது? பாஸ்டர்கிட்ட இருந்து வந்த விஷன் அல்ல. இது ஒரு பிலீவர் அவங்களுக்குள் ஆண்டவர் போட்ட ஒரு விதை, அத அந்த ஊழியர்கிட்ட ஷேர் பண்ணதுனால அவரு புரிஞ்சிட்டார். ஜோம் பண்ணும் பொழுது அந்த சகோதரியை கொண்டே அந்தவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையா நடந்துகிட்டே இருக்கிறது. அநேக சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு தேவ பிள்ளைகள் செயல்படுகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. சிலர் சொல்றது என்னன்னா, நான் சபைக்கு வெளியே தான் செயல்பட முடியும், சபைக்குள்ள செயல்பட முடியாது. அது தப்பு. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத உங்களை நடத்துகிறவர்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்களா? மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருந்தா எப்படி? பகிர்ந்து கொள்ளுங்க. டிமாண்ட் பண்ணாதீங்க, இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சொல்லணும், அவர்களும் ஜெபிப்பார்கள், நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் அழகா வாசல் திறப்பார். அல்லேலூயா. அவர் திறக்கிற வாசலை ஒரு உத்தரவு என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. அல்லேலூயா. தாழ்மையோட செய்யுங்க, நல்ல பாரத்தோட செய்யுங்க. நீங்க பரலோகத்துல போகும்பொழுது உன் செய்கைக்குரிய உன் கிரியைக்குரிய பலன்களை கர்த்தர் அங்கே உனக்கு தருவார். அல்லேலூயா. உலகத்துல நான் இவ்வளவு ஊழியம் செய்தேன், பாஸ்டர் கன்வென்ஷன் மேடையில் என்னன்னு என் பேரை சொல்லலையே. அப்படி இங்க ஒரு புகழ்ச்சியை பாராட்ட நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. பாஸ்டர் மறந்து போச்சா சந்தோஷம், எனக்கு பலன் அங்க மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் தேவ பிள்ளைகள் நினைக்கணும். அவரை சொன்னாரு, இவரை சொன்னாரு, என்ன இவருக்கு ஞாபகத்துல வரலையே, அப்படின்னு நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? பாஸ்டருக்காகவா செய்றீங்க? புகழ்ச்சிக்காகவா செய்றீங்க? இயேசுவுக்காக செய்யுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை கனப்படுத்துவார், இயேசு உங்களுக்கு தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். சோ இப்படி நல்ல இந்த ஊழியங்களை நீங்கள் செய்கிறவர்களாக மாறுங்கள். ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே சொல்லி நான் முடிச்சிருவேன். 1 மணிக்கு முடிச்சிடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. சாப்பாடு ரெடி, எல்லாம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பெரிய அறுவடை நமக்காக காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது அந்த எட்டாம் வசனம் வாசிங்க. ஏசாயா 52:8. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கிம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். அல்லேலூயா. சுவிசேஷகர் மட்டுமல்ல சபையே, சீயோனே உனக்கு ஜாமக்காரர்களை நான் கட்டளையிடுவேன். ஆமென். ஜாமக்காரர்னா யாரு? கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நீங்க எல்லாருமே அந்த ரோட்ல போயிருப்பீங்க. அங்க ஒரு ஜெயில் இருக்கு, பாத்திருக்கீங்களா? சப் ஜெயில், இப்ப சென்ட்ரல் ஜெயிலா மாறிடுச்சுன்னு நினைக்காது. அந்த ஜெயிலுக்கு அந்த காம்பவுண்ட், அதுக்கு இந்த லாஸ்ட்லயும் அந்த லாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா மேல ஒரு கூண்டு மாதிரி, இப்ப கான்கிரீட்லயே அதை பண்ணி வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் வாட்ச் டவர். அதுக்கு பேர் என்ன? வாட்ச் டவர். வாட்ச் டவர்னா காவல் கூண்டா? ஆமா, காவல் கோபுரம். கரெக்ட், காவல் கோபுரம். அதுல ஒருத்தர் ஏறி நிப்பார், அவருக்கு பேர் தான் இந்த ஜாமக்காரன். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜெயில இருந்து கைதிகள் தப்பி வெளியே போயிட கூடாது, வெளியே இருந்து ஏதாவது அவங்களுக்கு சப்ளை பண்ணிடக்கூடாது. உள்ளால ஆயுதம் எல்லாம் சப்ளை பண்ணிட்டான்னா என்ன ஆகிறது? அதனால பாதுகாக்கிறதுக்காக இந்த வாட்ச் டவர்ல அப்படி இருப்பாங்க. இது மாதிரி இந்த தோட்டங்கள்ல, ஏலக்காய் தோட்டம் அங்கெல்லாம் போனா பெரிய மரத்து மேல கட்டி வச்சிருப்பாங்க. அங்க இருப்பாங்க. யானை கூட்டம் வந்த உடனே அங்க இருந்து சவுண்ட் உண்டாக்குவாங்க, டப்பாலாம் எடுத்து அடிச்சு துரத்துவாங்க, பெரிய லைட்டை வச்சு அடிச்சு அதை பயங்காட்டுவாங்க. இந்த மாதிரி ஜாமக்காரர்கள் இருப்பார்கள். அப்ப ஜாமக்காரர்களுடைய வேலை என்ன? தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறத பாதுகாக்கிற வேலை. அல்லேலூயா. அதுக்கு பாதிப்பா எழும்பி வரக்கூடியத உடனே சம்பந்தப்பட்டவளை அறிவிக்கிற வேலை, இதுதான் ஜாமக்காரனுடைய வேலை. அப்ப இந்த ஜாமக்காரன் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஜெபத்திலே விழித்திருக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்கணும். அதோடு கூட அந்த ஜெபத்திலே கொஞ்சம் காரியங்களை அதை கவனிக்க கூடிய அந்த ஒரு ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அறியக்கூடிய, பகுத்தறியக்கூடிய, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய, வரும் காரியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம ஜெபம் சொல்லும் பொழுது நாம் நிறைய காரியங்களை கர்த்தரிடத்துல பேசுகிறோம், அது ஜெபத்தில் ஒரு பகுதி. அதே வேளையில கர்த்தர் நம்மோடு பேசணும், அதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்கணும். தனி ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம கொஞ்சம் அமர்ந்து இருக்கணும். நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். தாவீது சொல்றார், ஆத்மாவே என்ன பண்ணு? அமர்ந்து இருந்து இரு. நீ ஜெபம் பண்ற, ஃபுல்லா நீ ஜெபம் பண்ணிட்டு அப்படி எழும்பி போயிடாத. கொஞ்சம் அமர்ந்து இருந்தா தான் அவர் பேசுறத என்ன செய்ய முடியும். சிலர்கிட்ட போன் பண்ணும் போது நம்ம படுகிற பாடு, போன்ல பேசிட்டே இருப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் பேசணும், அதை கண்டுகிடவே மாட்டா, அவர் பேசிட்டே இருப்பார். பிரதர் இது எனக்கு தெரியும், சத்தம் போட்டாலும் கேட்க மாட்டார். ஏன்னா அவங்க சொல்ல வேண்டிய எல்லாம் என்ன செய்யணுமா? சொல்லி முடிக்கணுமா? அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். நம்ம இதே விஷயத்தை அறிஞ்சிட்டு தான் இருக்கோம். அப்ப முதலே சொல்றோம், பிரதர் கேள்விப்பட்டேன். சொன்னா விட மாட்டார். எனக்கு சமீபத்தில் ஒரு 2-3 அனுபவம், யாராவது இருந்தா வருத்தப்படுறாங்க, நீங்க தான் பேசியிருப்பீங்க, சத்தம் கூட போட்டிருக்கேன், பிரதர் சொல்ல கேளுங்க, சொல்ல கேளுங்கன்னு சொல்லி அப்படி பேசுறது. அப்ப பாருங்க, நீங்க பேசிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் சொல்லதை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படிதான் நிறைய வேளை நம்முடைய ஜபம் இருக்கிறது. நமக்கு எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும். சரி, அவர் ஒரு பதில் சொல்ல விரும்புறாரு ஐயா, அதை கேட்க நமக்கு ஐடியாவே இல்லை. அவர் பாட்டுக்கு எல்லாம் அங்கே போட்டாச்சு, எல்லாம் அங்கே அவர்கிட்ட போட்டாச்சு, நம்ம எழும்பி போயாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கணும், அவர் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி. அவர் என்ன, இதை செய்யறதுக்கு எப்பா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா, இதை ஊத்தி தர்றேன்னா சொல்லுக்கு வந்தார். நீ கேட்டதை உனக்கு ஊத்தி தாரேன், அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னா அதை கேட்கணுமே. பாத்திரத்தை எடுக்கிறதும் இல்லை, அவர்கிட்ட போறதும் இல்லை. நான் கேட்டேன், அவர் தரல, நான் கேட்டேன், அவர் தர. வச்சுட்டே இருக்கிறாரு, உன்கிட்ட சொன்னாரு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்ல இந்த காரியத்தை கொண்டு வான்னு சொன்ன, அதை நீ கேட்கல. சரிதானா? இப்படி எத்தனை நம்ம இழந்திருக்கோம். கொஞ்சம் விழிப்போட ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் தரிசனங்கள் தருவார், வார்த்தைகள் வெளிப்பாடாக உள்ளத்துல எழும்போம். இதெல்லாம் கேட்ச் பண்ணணும், உணர்ந்து எடுக்கணும், அந்த ஒரு ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இது எங்கிருந்தோ வரும்னு நினைக்காதீங்க, நமக்குள்ளே இருக்கு. அதை நம்ம அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சா போதும், ஆண்டவர் அழகா நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் சிலதை சொல்லுவார். உன் குடும்பத்துக்கு விரோதமா ஒரு போராட்டம் இருக்கிறது,
அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஜாமக்காரன் கர்த்தர் அதை நம்பி நம்மை நம்பி உனக்கு இப்படி ஒரு போராட்டம் வருதுன்னு உன்னை காண்பித்தார், ஒரு காட்சி அல்லது ஒரு வார்த்தை போட்டார். அது சில சமயம் ஆவியில ஒரு கொந்தளிப்பா இருக்கு, வார்த்தையும் கிடைக்காது காட்சியும் கிடைக்காது. ஆனா ஆவியில குடும்பத்துல உள்ள ஒரு நபரை பற்றி அல்லது சபையில உள்ள ஒரு ஆளை பற்றி யாரோ ஒருவரை பற்றி ஒரு ஒரு கலக்கம், ஒரு பாரம், ஒரு வித திகில். என்ன யோசித்தா அவரை பற்றி நான் எதுக்கு திகில் கொள்ளணும், ஆனா அவருக்கு என்னமோ அவருக்கு என்னமோ இப்படி வரும்பொழுது உணரணும், உடனே ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. சிலவேளை இந்த உணர்வுகள் வரும்பொழுது ஜெபிக்க முடியாத இடத்துல நாம நிப்போம். வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கலாம், மெஷின் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கலாம், என்னதோ ஒன்னு செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் அத நடுவில் இப்படி ஒன்னு ஆண்டவர் போட்டுட்டாருன்னா உள்ளம் ஜபம் பண்ண தொடங்கிறான். அல்லேலூயா. நம்முடைய ஆவி என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடணும். மனசுக்குள்ள ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், தீமை வரக்கூடாது. ஏன்னா சத்துரு அங்க ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறான். அதான் ஆவியானவர் உணர்த்துறாரு ஜாமக்காரர்களுக்கு. உடனே நம்ம ஜெபித்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் தெரியுமா, அந்த பாரம் நம்மை விட்டு மாறுற வரைக்கும் அந்த ஆளுக்காக கொஞ்சம் என்ன செய்யணும், அப்படி ஒரு பிடியிலே நிக்கணும். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்க, எப்படி நிக்கணும், ஒரு பிடி. நம்ம உள்ளம் அவரை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஒரு பிடி பிடிக்குது. அதுதான் ஆண்டவரே அழிக்க கூடாது, ஆண்டவரே பிசாஸ் கையில விட்டுறக்கூடாது, ஆண்டவரே தீமை வந்துடக்கூடாது, இப்படி பிடிக்கணும். அது மனசுக்குள்ள உள்ள ஜபமா இருந்தாலும் சரி, சில சமயம் வாய்ப்பு இருந்தா வாய் திறந்த ஜபம், அந்நிய பாஷையின் ஜபம், எதுவோ, ஆனா உள்ளத்துல ஒரு ஸ்ட்ராங் பிடி. அவருக்கு ஒரு தீமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. சில டைம் ஆண்டவர் சபையை பத்தி காட்டுவார், உடனே என்ன செய்யணும், சபையில எழும்பி மைக்க பிடிச்சி ஒரு பயங்கர சாட்சி சொல்லி எல்லாரையும் கலக்கி விட்டுறணும். அப்படிதானே சிலர் அப்படித்தான் செய்யறீங்க. அவர் தந்தது ஜெபிக்கிறதுக்கு, நீங்க அதை கொண்டு என்ன பண்ணுவீங்க, அப்படி சொல்லக்கூடாது. சபையில உடனே நீங்க கண் காணுகிற காட்சி எல்லாம் சபையில சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றதே கிடையாது. நீங்க ஜெபிக்கணும், அதுக்கு மேல ஒரு அர்ஜி வரும், இதை சொல்லு இதை சொல்லு. அப்ப பாஸ்டர்ட்ட முதல்ல சொல்லுங்க, சபையில இந்த மாதிரி தரிசனங்கள் காட்சிகள் சொல்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லி ஆகணும். ஆமா, ஏன்னா சிலது குழம்பிரும் பாருங்க, சிலர் இடறி போவார்கள். அப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம நம்மை நடத்துறவட்ட ஒன்று சொல்லி அவர் இப்ப சொல்லுவார், சரி பிரதர் சிஸ்டர் இதை சொல்லுங்க, ஆனா சுருக்கமா சொல்லுங்க, இப்படி இப்படி சொல்லுங்க, இந்த பாயிண்ட கொஞ்சம் வேண்டாம், நம்ம ஜபத்துல வைப்போம், இந்த காரியத்தை சொல்லுங்க, இப்படி ஆலோசனை தருவார். எதற்காக, அவருக்கு அந்த ஆடுகளுடைய நிலைமை தெரியும். அப்ப அதுக்கு தக்கதாக நாம் சொல்லும் பொழுது சபைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் சபைக்கு சொல்றதுக்கு அல்ல, எல்லாம் அந்த ஆள்கிட்ட சொல்றதுக்கு அல்ல, நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் தர்றார். முதல்ல நல்லா பொறுப்பா ஜெபிக்கணும், பிறகு அந்த நபர்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்து ஆண்டவரும் சொல்ல சொன்னார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஜெபத்துல வைங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். இன்றைக்கு தேசத்திற்காக ஜாமக்காரர்கள் எழும்பணும். தேசத்தின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள், ஆனால் சீக்கிரம் காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். இப்படி ஆண்டவர் விட்டுக்கொண்டு இருக்க மாட்டார், கத்த நிச்சயமாய் கிரியை செய்வார். அதனாலே ஜாமக்காரர்களை போல நாம் என்ன செய்ய வேண்டும், செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஜாமக்காரர்களாக சியோனிலே கத்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்திற்கு நாம யாரு சொல்லுங்க, ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. நற்செய்தி அறிவியுங்கள். அதற்காகத்தான் கத்தர் இந்த காலத்தில் ஜீவனும் சுகமும் பலனும் வச்சு உலகத்துல வச்சிருக்கிறார். கொரோனா காலத்துல எத்தனை பேர் மரித்து போனாரு, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறது எதுக்கு, இன்னும் அடிஷனலா ஒரு தோட்டம் வாங்கறதுக்கா, அவனை போல ஒரு கார் வாங்கறதுக்கா, இல்ல அதெல்லாம் வேண்டியதை கத்த தருவார். ஆனால் நம்ம எய்ம் என்ன, நற்செய்தி அறிவிக்கணும். ஆமென். என் ஜனத்தை காக்கணும், என் சபையை காக்கணும், என் குடும்பத்தை காக்கணும், சாமக்காரனா இருக்கணும். இந்த ரெண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க உள்ளத்துக்குள்ள வைப்பாராக. எல்லாரும் ஜோமனோ, ஹாலேலூயா. சியோனே, உன் வல்லமையை தரித்து நீ எழும்பு. ஹாலேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியாக. ஆமென், ஹாலேலூயா. முழங்கால் போட முடிந்தால் முழங்கால். ஹாலேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். தேசத்தின் ஜனங்கள் காக்க தீரப்பின் வாயில் நிற்க. ஹல்லேலூயா. தேசத்தின் ஜனங்கள் காக்க தீரப்பின் வாயில்
மாதங்கள் மட்டும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி நாம ஜெபிக்க போகிறோம். பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். கூற வேண்டும் க்ளோரி. இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். நற்செய்தி அறிவிக்கிறவர்களை, சாபக்காரர்களை தேடி சியோனிலே உங்களை எழுப்பும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மகளே, உனக்குள் கர்த்தர் வைத்த அந்த தரிசனம், மகளே, கர்த்தர் உன்னை பயன்படுத்தின அனுபவங்கள் இன்றைக்கு மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார், உயிர்ப்பிக்க போகிறார். ஜாமக்காரனே, சியோன் திரும்பி வருவதை நீ பார்ப்பாய். ஜாமக்காரனே, சியோன் திரும்பி வருவதை நீ பார்ப்பாய். பாபிலோனிலே கட்டப்பட்டிருக்கிற சியோன் திரும்பி வருவதை நீ பார்ப்பாய். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். You will see a comeback of Zion. You will see a comeback of Zion. சபை மறுபடி எழும்போ, சபைக்கு ஒரு கம்பேக் இருக்கிறது. சபை எங்கே கட்டப்பட்டதோ அங்கிருந்து ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ எங்கே கட்டப்பட்டாயோ, நீ எங்கே குறைவட்டு நிற்கிறாயோ, You will have a comeback. உனக்கு ஒரு திரும்பி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை மறுபடியும் கர்த்தர் எழுப்புகிறார், மறுபடியும் கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தரண்டை வா, கர்த்தரண்டை வா. தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள். தேவனுடைய விருப்பத்துக்கு உன்னை அர்ப்பணி. உலா கபா ஷபலா துரஹல பௌரியம் தலா ரிக்கபர பகபலா ஷல பௌரியம் தலா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளில் யார் யார் எதற்காக தெரிந்து கொண்டிருப்பா, நற்செய்தியின் படியிலே எவ்விதமான நற்செய்தி அறிவிக்க, எந்த இடத்திலே நற்செய்தி அறிவிக்க, எருசலேமிலேயா, ஆண்டவரே, சமாரியாவிலேயா, ஆமீன், பூமியின் கடைசி பரியந்தமா, யாரை எதற்காக தெரிந்து கொண்டு இன்றைக்கு எழுப்புமையா, எழுப்புமையா. எழும்பு சியோனே, வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சியோனே, இனி மௌனமாயிருந்த காலம் முடிந்துவிட்டது. இது செயல்படும் காலம், இனி செயல்படும் காலம். சியோனே எழுந்து செயல்படு, சியோனே எழுந்து செயல்படு, சபையே எழுந்து செயல்படு. ஊழியக்காரர்களுக்குள்ளே புதிய தரிசனம் தாங்கப்பா, புதிய ஊழிய அந்த வாசல்களை எங்களுக்கு திறந்து தாங்கப்பா. ஆண்டவரே, ஊழிய திட்டங்களை எங்களுக்கு தாங்கப்பா. உல்லா ரபா ஷபா ரபா கபௌரியா. அனுப்புகிற சபையாய், பிரசங்கிக்கிற சபையாய், அநேக கேள்விக்காரர்களுக்கு சொல்லுகிற சபையாய், எழுப்போம், எழுப்போம், எழுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள் எதை சொல்லுகிறாரோ, எதை உணர்த்துகிறாரோ, அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதற்கான கிருபை உங்களுக்கு தருவார், அதற்கான கிருபை உங்களுக்கு தருவார். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சும்மா அல்லேலூயா ஸ்தோத்திரம் கைத்தட்டோட நிறுத்தக்கூடாது. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே, என்னுடைய நண்பர்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவேன், எனக்கு கிருபை தாரோ. இயேசுவே, என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி சொல்லுவேன், நற்செய்தி அறிவிப்பேன், அந்த கிருபை எனக்கு தாங்க. ஓ க்ளோரி, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஸ்பெஷல் கிரேஸ், அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டப்பா, உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டப்பா. எதை அவர்களிடத்துல எதிர்பார்க்கிறீங்களோ அந்த கிருபை ஊற்றுமையா, அந்த வல்லமையை ஊற்றுமையா, அந்த அபிஷேகத்தை ஊற்றுமையா, அதற்கான ஞானத்தை ஊற்றுமையா. உரா லபா ரபா லபு கர்த்துனா நிகதுரா துரா சபுரி அந்தர ஹத்தலார் யாத்துரா. ஓ, நற்செய்தி அறிவிக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். என் வீடு ஒரு நற்செய்தி அறிவிக்கிற இடமாய் மாறும், என் வீடு நற்செய்தி அறிவிக்கிற இடமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அறிவிக்கணும், இயேசுவை அறிவிக்கணும், நற்செய்தியை சொல்லணும், சமாதானத்தை கூறணும், நற்காரியங்களை அறிவிக்கணும், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும். ஹல்லேலூயா, என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், உன்னை அவர் விடுவிப்பா என்று சொல்லணும். உலா ரபா லபா கபா ரபோ ஷதலா ரிகந்தரா ஷபரா துரா ஹல பௌரி அந்தலா. ஆமென். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, இன்னும் ஜெபிக்க
ஜெபிக்க உற்சாகப்படு. இன்னும் ஒரு உத்வேகத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள். ஜெபத்தின் புதிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள். ஜெபத்தில் புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள். கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம், பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற அனுபவம், ஆண்டவரிடத்திலே மௌனமாயிருந்து ஜெபிக்கிற அனுபவம், அவர் பாதத்தை பற்றி புடித்துக் கொண்டு ஜெபிக்கிற அனுபவங்கள். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய், ஆமென், சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுடைய திட்டங்கள் உடைக்கப்படும்படியாய், தந்திரசாலிகள் மந்திரவாதிகள் எல்லாருடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், ஆமென், இயேசுவின் ராஜ்யம் மகிமையாய் எழும்பும்படியாய், சபைகள் பலன் கொண்டு எழும்பும்படியாய், ஆமென், சபைக்கு ஒரு கம்பேக், சபைக்கு ஒரு கம்பேக், சபை மறுபடி எழும்போ, சபை மறுபடி எழும்போ, சபை மறுபடி எழும்போ, சியோன் திரும்பி வரும், சியோன் மகிமைக்கு திரும்பி வரும். உன் ஜபத்தினால் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமே, உன் ஜபத்தினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வறட்சி மாறும், பஞ்சம் மாறும், கஷ்டங்கள் மாறும், சபைகளை பிடிக்கிற ஆவிக்குரிய பஞ்சங்கள் மாறும், வசனத்தின் பஞ்சம் மாறும், அபிஷேகத்தின் பஞ்சம் மாறும். எலியாவை போல உன் தலையை முழங்காலுக்குள்ள வைத்துக் கொண்டு போராடி ஜோமனு. ஆமே, பெருமழை வரும், பெருமழை வரும். ரபா 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 லக்கா ஒரு அபாஷாலபா. கர்த்தர் நடத்துகிற போல ஜோமன், கர்த்தர் சொல்லும் பொழுது ஜோமன், கர்த்தர் சொல்லுறதுக்காக ஜோமன். உலா கபா ரபா ஷபாலா. இயேசுவே, இந்த கிருபைகளை தாங்க. இயேசுவே, இந்த தடைகளை உடைத்து போடுங்க, தடைகளை உடைத்து போடுங்க. ஜெபம் யாரிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறதோ அவர்களை தான் சாத்தான் ஜெபிக்க விடாம ஆக்குகிறான். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த கட்டு உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாளா என் சபையில ஜபமே நடத்த முடியல என்று வருத்தப்படுகிற ஊழியக்காரரு, அங்கே ஒரு கிரியை உண்டாக போகுது, அதான் சாத்தான் எதிர்க்கிறார். நீங்க சோர்ந்து போக கூடாது, இன்னும் ஜபிக்கணும், இன்னும் ஜபம் நடத்தணும், ஜபத்துடைய டைமை குறைக்க வேண்டாம். ஆமே, புதிய வருஷத்துல அந்த ஜபத்தை விட்டுடலாம், இந்த ஜபத்துக்கு டைமை குறைக்கலாம். தப்பு, கர்த்தர் அங்கே கிரியை செய்ய போகிறார். என் பலத்தின் அளவு அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நான் ஊழியம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாய் திறக்காத ஒரு சிலர், நீ வாய் திறக்க வேண்டும். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். வாய் தர, வாய் தர, வாய் தர. இதுவரைக்கும் நீ ஜெபிக்கிற பழக்கமே இல்லையா? இன்றைக்கு பெற்றுக்கொள் தேவ கிருபை, பெற்றுக்கொள் தேவ கிருபை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, 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 வல்லமை. ஒவ்வொருவரோடு தனித்தனியாக பேசுங்கப்பா, ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஒரு திட்டத்தை கொடுங்கப்பா. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அது சொல்கிறத கேட்குற கிருபையை தாங்கப்பா, நீங்கள் காட்டுறத காணுகிற கிருபையை தாங்கப்பா, நீங்கள் நடத்துகிறத உணர்கிற கிருபையை தாங்கப்பா, கண்டுபிடிக்கிற கிருபையை தாங்கப்பா, ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை தாங்கப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதிரம், 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 சோதிரம். ஆமீன், 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல ஊக்கமாய் உற்சாகமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் ரெண்டு செய்தியிலும் ஒரே காரியத்தை நமக்கு நினைப்பூட்டி இருக்கின்றார். இந்த காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருப்பது அது தேவனுடைய முன் தீர்மானமாக இருந்தது. இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும், ஜாமக்காரர்களாக நிற்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதை கண்டு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு முறை கூட கரங்களை தட்டிய போக்க நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே பிரைசல கத்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்ட இந்த காலத்தில் நான் மௌனமாக இருக்கக்கூடாது. ஓ, சமாதானத்திற்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது.
Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Stotram, stotram. Engal parisuthamulla nalla devane nandiyodumai vaazhthugirom aandavare. கதாவின் கன்வென்ஷன் கூட்டத்தின் மூன்றாவது நாளின் பகல் கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆரம்பம் முதல் இம்மட்டும் உம்முடைய கிருபை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கதாவே, நாங்கள் ஒன்றாக பாடி துதிக்க கிருபை கொடுத்தீரப்பாம். தேவனுடைய வார்த்தைகளை தேவங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த தேவ இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளாக அருமையான இரு செய்திகளையும் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி கொடுத்ததற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவரே, கதாவேத்திரமாண்டவருக்காக தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்பதை, இந்த சுவிசேஷத்தை பெற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ண வேண்டும் என்ற பாரத்தை நீர் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கதாவி இன்றைக்கு அநேகரை கதை எழுப்பும் ஆண்டவரே. எழும்பு எழும்பு சியோனே, வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, மிஷனரிகளாக எழுந்து செல்லும்படியாக, கர்த்தருடைய கனமான சேவை செய்யும்படியாக அநேகரை கதை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருப்புகிற யார் யாருக்குள்ளே கர்த்தருக்காய் சேவை செய்ய வேண்டும் என்ற பாரத்தினை வைத்திருக்கிறீரோ அவர்கள் தாமதியாமல் எழுந்து உமக்காய் செயல்படட்டும் ஆண்டவரே. நீ அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னைக்கு உடைய சமூகம் வந்திருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, சமூகத்தோடு கடந்து செல்ல பண்ணுவீராக. தெய்வ செய்தி அருளின் அருமையான பாஷத்துக்காக ஜெபிக்கின்றோம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்தும் ஆண்டவரே. கதாவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் முடிவில் இருக்கிற அன்பின் விருந்துக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அனைவரும் புஷித்து மகிழ்ச்சியோடு செல்ல கிருபை தாரும். விசேஷமாக இந்த அன்பின் விருந்துக்கு ஸ்பான்சர் பண்ணி இருக்கின்ற அருமையான குடும்பத்தையும் கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கதாவி ஸ்தோத்திரம். தொடர்ந்து மத்தியானத்தில் நடைபெறுகின்ற சாட்சி கூட்டத்தை கதை பொறுப்பெடுக்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாயங்கள் நடக்கிற பொது ஆராதனை கதை பொறுப்பெடுங்கப்பா. அதில் திரளான ஜனங்கள் வந்து நன்மை பெறும்படி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இவ்விதமாக இந்த மூன்று நாள் வரைக்கும் பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு பகுதியும் கத்தை பொறுப்படுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆசிரியத்தோடு கடந்து செல்லப்படும் பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்பொழுது உம்முடைய கிருபையும் பாதுகாவலும் கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். சகல தீமைக்கும் விலக்கி காக்கிற அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.